அன்பர்களே, வணக்கம். இன்றைய தினம் 20/10/2023 வெள்ளிக்கிழமை, மூலம் நட்சத்திரம். எண்களின் பண்புகள் பற்றி பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது எண் 9. இந்த 9ஆம் எண்ணிற்கு உரிய கிரகம் செவ்வாய். செவ்வாயின் பொதுவான பண்பு உறுதி, வீரம். இந்த செவ்வாய் சாத்வீக அமைப்பு என்று சொன்னால், 9ஆம் எண்ணில் ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருப்பது திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமையாக இருக்கிறது வைத்துக்கொள்வோம். பிறந்த நேரமும் சாத்வீகமாகவே இருக்கிறது. இந்த சாத்வீக அமைப்புடன் இந்த 9ஆம் எண் இருக்கிறது. இவரது பண்பு குணம் எப்படி இருக்கும்? சாத்வீகம் என்று சொன்னாலே சாந்தம், அமைதி இவைகள்தான் என்று நாம் பொதுவாக எண்ணுவோம். ஆனால் செவ்வாய்க்கு அப்படி எண்ணக்கூடாது. கடமை வீரர், கொள்கையே முக்கியம். கொள்கையா உயிரா என்று சொன்னால் கொள்கைதான் அவருக்கு வேண்டும். உயிர் கூட அவருக்கு இரண்டாம் பட்சம். தான் விரும்பிய ஒரு கொள்கைக்காக, கொடுக்கப்பட்ட ஒரு கொள்கைக்காக தன் உயிரையும் இழக்க சித்தமாயிருப்பார். இது வீரத்துள் வீரம். வள்ளுவர் சொன்னது போல, பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று ஆண்மைக்கு சொன்னது போல, வீரத்தில் பெரிய வீரம் தனது கொள்கைக்காக உயிரையும் துச்சமாக மதிப்பது. அத்தகைய எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களின் சிறந்த பண்புகளில் ஒன்று, உள்ளத்தில் உள்ளதை மறைக்க தெரியாது. அப்படியே சொல்லிவிடுவார்கள். அதனால் நமக்கு ஆபத்து என்று அறிந்திருந்தால் கூட மறைக்க இயலாது இவர்களால். அப்படிப்பட்ட உண்மை இவர்களுக்கு உண்டு. ராஜச அமைப்பு. செவ்வாய் வெள்ளியில் பிறந்திருக்கிறார், ராஜச வேளையில் பிறந்திருக்கிறார். எப்படி இவர்? கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருப்பார். சற்று கடுமையானவர். தான் நினைத்த காரியம் கைகூடுவதற்காக கடுமையை காட்ட கொஞ்சமும் தயங்காதவர். வன்முறையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. நினைத்தது முடிய வேண்டும். அல்ப ஆசை, சுயநலம் அதெல்லாம் இருக்காது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் இதுவே பிரதானமாக இருக்காது. உறுதி, உறுதியான செயல்பாடு. சட்டத்தின் காவல், இராணுவ வீரன், இவர்களெல்லாம் இந்த பட்டியலில் தான் அடங்குவார்கள். நாட்டுக்கு பயன் தரும் நல்லவர்கள் இவர்கள். 9ஆம் எண் பிறந்த கிழமை புதன்கிழமையோ சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ, ஏனென்றால் இவைகளெல்லாம் தாமச தினங்கள். பிறந்த வேளை தாமச வேளை. இவர் எப்படி இருப்பார்? இவருக்கும் உறுதி உண்டு, வீரம் உண்டு. ஆனால் அற்ப விஷயங்களுக்காக போராட தயங்க மாட்டார். ஒரு சிறு விஷயத்திற்கு கூட கோபம் கொள்வார். நாம் பத்திரிகையில் படித்திருப்போம், கொஞ்சம் பணத்துக்காக அல்லது ஒரு சின்ன பொருளுக்காக வெகுண்டு எழுந்து கொலையே செய்தார் என்று.
அப்படிப்பட்டவர்களாக இந்த பட்டியலில்தான் அடங்குவார்கள். சுருக்கமாக இவர்களை பற்றி சொல்வதென்று சொன்னால், வீரம் இருக்கும் ஆனால் விவேகம் இல்லை. வீரம் இருக்கிறது ஆனால் விவேகம் இல்லை. விவேகம் இல்லா வீரம் என்ன பிரயோஜனம்? அத்தகைய பண்பினை இந்த செவ்வாயின் தாமசம் பெற்றிருக்கும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பம் களையும். இந்த துன்பத்தை களைப்பது உங்களது லட்சிய வெறி. இவனிடம் மசியாது, இவன் என்ன இருந்தாலும் இப்படித்தான் இருப்பான் என்று உங்களுக்கு துன்பம் செய்ய வருவோரே அகன்றுவிடும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வரவை பெறுவதில் கூட இன்று ஒரு சிரமம் காத்திருக்கிறது. வீண் தாமதம் ஆகும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுகின்ற உங்கள் முயற்சி இன்று நல்லபடியாக முடியும். கடகராசி அன்பர்களே, உங்களது பயணத்தில் உங்களது முயற்சியில் தடைகள் பல வந்தாலும் சோர்ந்து விடாமல் பணியாற்றி வெற்றிக்கனியை நீங்கள் பறிக்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் பெருமையை, நீங்கள் பெற்ற ஒரு நன்மையை காப்பாற்றிக்கொள்ள தேவையற்ற பண செலவு இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அல்லது தாழ்மையாக விண்ணப்பம் செய்வார்களே, அதாவது நடக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் சுகத்தை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள சற்று ஒருபடி இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி ஒரு தேர்வில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய வெற்றிக்காக இன்றைய தினம் ஒரு முயற்சி செய்ய இருக்கின்றீர்கள். அந்த முயற்சி பாதி வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு இரண்டு விஷயங்கள் உறுதுணையாய் நிற்கும். ஒன்று திறமை, மற்றொன்று உங்கள் பேச்சு. இதனால் இந்த உச்சகட்ட லாபத்தை, நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கா புகழ் என்று சொல்வார்கள். அதேபோல் நல்ல ஒரு புகழினை இன்று நீங்கள் பெறுவீர்கள். கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை இவர் கச்சிதமாக செய்து முடித்தார் என்று
உங்களை இன்று பலர் பாராட்டுவார்கள். மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் நமக்கு இப்படி நேர்ந்து விடுவோம் என்ற பயத்தில் தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்ய இருக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அத்துடன் ஒரு நற்பெயரையும் தன்வசமாக்கிக் கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, வீட்டிலே இருக்கின்ற நெருங்கிய உறவுகளால் மனைவி, மகன், மகள் இப்படிப்பட்ட நெருங்கிய உறவுகளால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். உறவுகளால், நெருங்கிய உறவுகளால் நன்மை நடக்கும் நாள் இந்த நாள்.